2023 ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு மாவட்டங்களின் ஜிடிபி வெளியாகியுள்ளது. இதில் பெரிய மாவட்டங்களே ஜிடிபியில் முன்னிலையில் வருகின்றன. அதனால் ஜிடிபியில் முன்னிலையில் வராத மாவட்டங்கள் மோசமான மாவட்டங்கள் என்று அர்த்தமில்லை. மக்கள் தொகையில் நிறைய உள்ள மாவட்டங்களே முன்னிலையில் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரை 68,000 கோடி ரூபாய் உற்பத்தியுடன் 10வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 8.27 பில்லியன் அமெரிக்க டாலர். அதிக ஜிடிபி கொண்ட மாவட்டங்களில் திருப்பூர் 9வது இடத்தில் வருகிறது. சுமார் 68,000 கோடி, அதாவது 8.27 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். மதுரையும் திருப்பூரும் சம ஜிடிபி கொண்ட மாவட்டங்கள். திருப்பூர் ஆனால் மக்கள் தொகை குறைவு என்பதால் 9வது இடம் கொடுத்திருக்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாட்டு மாவட்டங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேலம் 69,000 கோடி ரூபாயுடன் 8ஆம் இடத்தை பிடிக்கிறது, அதாவது 8.39 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். தமிழ்நாடு மாவட்டங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்துல திருச்சி இருக்குது. திருச்சியை வந்து 77,000 கோடி ஆண்டிற்கு, 9.37 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஜிடிபி. ஈரோடு தமிழ்நாட்டு மாவட்டங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6வது இடத்தில் உள்ளது, 83,000 கோடி ரூபாய் டாலரில், 10.1 பில்லியன் டாலர் ஜிடிபி. தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேலூரானது 5வது இடத்தில் வருகிறது, 92,000 கோடி ரூபாய்கள், 11.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஜிடிபி வேலூர். திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாகும். அதாக ஜிடிபியில் 4ஆம் இடத்தில் காஞ்சிபுரம் உள்ளது. 126,000 கோடி ரூபாய் ஆண்டு உற்பத்தி, அமெரிக்க டாலர் 15.33 பில்லியன் ஆகும். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டம். தமிழக மாவட்டங்களின் ஜிடிபியில் கோயம்புத்தூரானது 3வது இடத்தில் உள்ளது. இது 137,000 கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அமெரிக்க டாலரில் 16.67 பில்லியன் டாலர்கள். மாவட்டங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் இருப்பது சென்னை மாவட்டம், 147,000 கோடி, 7.89 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த மாவட்டங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் திருவள்ளூர் மாவட்டமானது 167,000 கோடி கொண்டு முதலிடத்தை பிடித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் அம்பத்தூர், ஆவடி, திருவற்றியூர் மற்றும் மணலி போன்ற தொழில் வளம் வாய்ந்த பகுதிகள் உள்ளன. இப்போது அம்பத்தூர், மணலி போன்ற பகுதிகள் சென்னையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மாவட்டங்களின் தனிநபர் வருமானத்தை பார்த்தால் ஜிடிபியில் முதலிடம் பிடித்த திருவள்ளூர் மாவட்டமே முதலிடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சில சிறிய மாவட்டங்கள், கரூர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் சிறிய கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் சராசரி வருமானத்தை நெருங்கும் விதத்தில் இருந்தாலும் அவை இதில் வரவில்லை. இதற்கு காரணம் அவற்றின் மக்கள் தொகை குறைவாக இருந்தது. மக்கள் தொகை அதிகமான பழைய வேலூர் மாவட்டம், பழைய காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் மக்கள் தொகை மிகுந்த கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களும் இந்த இடத்தில் முதலிடத்தில் வந்துள்ளன. அவை தனி மக்கள் தொகை மிகுந்த மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் வேலூர் போன்றவை அதிக ஜிடிபியை கொண்டிருக்கின்றன என்பதோடு, இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மக்கள் தொகை மிகுந்த மாவட்டங்களை தனிநபர் வருமானத்தும் நல்ல அளவில் கொண்டிருப்பதாலேயே தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள் சராசரி தனிநபர் வருமானத்திற்கு கீழே வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.